ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான பதிவு, திருமணம் விரைவில் கைகூட, அதாவது வீரமாகாளி, அதாவது அறந்தாங்கி வீரமாகாளி அம்மனை பிடித்தோம் அப்படின்னா, திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு, தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தலத்தை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த வீரமாகாளி அம்மன் வந்து விரைவில் நமக்கு நற்பலங்களை வழங்குகின்றால் அதை பற்றின சிறப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அறந்தாங்கியை சுற்றியுள்ள 16 கிராமங்களில் காவல் தெய்வமாக திகழ்வது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறந்தாங்கி வீரமாகாளி அம்மன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நல்லா தெரியும். பூமிக்கிலிருந்து வெளிப்பட்ட அம்மன் திருமண வேண்டுதலுக்கு பொட்டு தாலி, அதாவது காணிக்கை பெறக்கூடிய ஆலயம். அறந்தாங்கியை சுற்றியுள்ள 16 கிராமங்களுடைய காவல் தெய்வம். 30 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயமாக இது இன்றையும் திகழ்கின்றது. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி வீரமாகாளி அம்மன் இருக்கின்றது. அறந்தாங்கி வந்து ஒரு மூக்குடி கிராம மக்களுடைய குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கி வருகின்றால் இந்த வீரமாகாளி அம்மன். சிறிய கல்விடவில் சுயம்புவாக தோன்றி வீரமாகாளிக்கு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருவுருவ சிலை செய்யும் எண்ணம் வந்து கிராம மக்களுக்கு வந்தது. அதே மாதிரி அப்போது உருவான சிலையை 4 கரங்களுடன் வந்து செய்து முடித்தார்கள். ஆனால் அந்த சிலையின் வலது மேல் கரத்தில் ஒரு விரலில் வந்து பின்னம் வந்து ஏற்பட்டுவிட்டது. இதனால் ஊர் மக்கள் வந்து மன வருத்தம் அடைந்தனர். அன்றைய தினம் கோவில் அர்ச்சகரின் கனவில் தோன்றிய அம்மன், நான் பூமியில் மறைந்து வாழ்ந்து வருகின்றேன், நான் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது, நான் இருக்க இன்னொரு வடிவம் எதற்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஆட்டை நடக்க விடுங்கள், அது எங்கு சென்று அமர்ந்து கொள்கின்றதோ அங்கே தோண்டுங்கள், என் வடிவம் கிடைக்கும் என்று கூறியதும் அர்ச்சகர் கனவு கலைந்துவிட்டது. அதே மாதிரி தன்னுடைய கனவை பற்றி ஊர் மக்களிடம் அந்த அர்ச்சகர் கூறுகின்றார். அனைவரிடம் அவ்வாறே ஆட்டை நடக்கவிட்டனர். அவர் அது வந்து ஓரிடம் சென்று அமர்ந்தது. அங்கே மண்ணை தோன்றிய போது சில அடி ஆழத்தில் அம்மனுடைய பிரம்மாண்ட கற்சிலை வந்து கிடைத்தது. அந்த சிலை என் கரங்கள் கொண்டு அசுரனை அழுத்திய கோலத்தில் வந்து இருந்தது. அதிலிருந்து ஒரு அதிசயம் தென்பட்டது. என்ன அப்படின்னா, வலது மேல்கரத்தில் ஒரு விரலில் வந்து பின்னம் ஏற்பட்டதுங்கிறது கண்டுபிடித்தாங்க. எனவே ஊர் மக்களுக்கு இதை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பயமும் கூட, ஏன்னா உக்கரமாக இருக்கிறது இல்லையா. அதன் பின் அன்றிரவும் அர்ச்சகனுடைய கனவில் தோன்றிய அன்னை, உங்கள் வீட்டில் ஒருவருக்கு ஊனம் என்றால் அவரை தூக்கி வீசி விடுவீர்களா என்று அம்மன் கேட்கின்றார். நான் உங்களை காக்க வந்த அன்னை, என்னை தயக்கமின்றி இங்கு நிறுவி வழிபடுங்கள் என்று சொல்கின்றார். இதையடுத்து அந்த பிரம்மாண்ட சிலையை கோவில் சிலையில் பிரதிஷ்டை செய்து ஊர் மக்கள் முடிவு செய்து அன்று முதல் அந்த அன்னையே ஊர் மக்களுடைய காவல் தெய்வமாக இன்றளவும் விளங்கி வருகின்றார் வீரமாகாளி. ஆலய சிறப்புன்னு பார்க்கும் பொழுது ஆலயம் வந்து வடக்கு நோக்கி வாசலை அமைந்துள்ளது. எளிய முன்பகு முகப்பு மண்டபத்தில் வந்து வலதுபுறமும் கருப்பசாமி மற்றும் விநாயகர் சிலை வடிவங்கள் எல்லாம் அமைந்துள்ளது. கருவறை வாசலில் கல்லால் வடிக்கப்பட்ட பெரிய வடிவை அந்த வடிவுடைய துவார பாலகர்கள் இருக்கின்றார்கள். கருவறையினுடைய இடது புற முகப்பில் வந்து பழங்கால விநாயகர், பிற்சாலை வாகனம் உள்ளிட்ட சிறிய வடிவிலான தெய்வ சிலை வடிவங்கள் எல்லாம் அமைந்துள்ளது. அதே போல் முதல் மரியாதை இவர்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தான். இதை கடந்து கருவறையினுள்ளே அன்னை வீரமாகாளி எழிலான கோலத்தில் பிரம்மாண்ட வடிவில் கருணை வடிவமாக அருள் காட்சி தருள்கின்றாள். வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் சிரசில் மகுடம் தாங்கி வலது காதில் ஆணுக்குரிய நாகபாரணமும் இடது காதில் பெண்ணுக்குரிய பாம்படம் என்னும் காதனையும் அணிந்து சிவசக்தி சுரூபமாக அன்னை எண்கரங்களோடு காட்சி தருகின்றால், வலதுபுறம் சோளம் வால் ஒடுக்கை வேதாளம் கொண்டும் இடது கரங்களில் கேடயம் அங்குசம் மணிவரதம் தாங்கிய காட்சி தருகின்றால் அன்னை. காலிக்குரிய கபாலம் அன்னையின் கரத்தில் காணப்படாதது வந்து இதில் ஒரு மிக விசேஷம். வலது காலை மடக்கி இடது காலை அசுரனின் தலையை அழுத்தியும் சூலத்தால் குத்தியும் காட்சி தருகின்றாள் அன்னை. அன்னையினுடைய முகத்தில் சிறிய கோரைப்பற்கள் காட்சி தந்தாலும் அன்னையின் சாந்த சுரூபியாக காட்சி தருவது அபூர்வ கோலமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த அம்மன் வந்து முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தா, திருமண தடை உள்ளவர்களுக்கும் அனைத்து விதமான தோஷங்கள் உள்ளவர்களுக்கும் தலை சிறந்த தலமாக வீரமாகாளி திகழ்கின்றால். வரம் வேண்டுவோர் அம்மனை நேரில் வந்து அல்லது ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். விரைவில் திருமணம் கைகூடும்,
திருமணம் நிச்சயமான பிறகு அல்லது திருமணம் முடிந்த பிறகு பொட்டு கட்டிய அதாவது பொட்டு கட்டிய தங்க தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி தங்களுடைய நேர்த்தி கடனை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இதே போல் நாகதோஷம் உள்ளவர்களுக்கும் புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கும் அன்னை வந்து இங்கு வழிகாட்டுகின்றால் நேர்த்தி கடன் செலுத்திய குழந்தை மண்பொம்மைகள் இங்கே குவிந்துள்ளதை நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். குழந்தை வரம் நிறைவேறியவர்கள் அந்த குழந்தையை தத்து கொடுத்து மீண்டும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதாவது காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரையிலும் ஆலயம் தரிசனம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இது எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி வட்டத்தில் அமைந்துள்ள அறந்தாங்கி நகரில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து 33 கிலோமீட்டர் அதாவது திருச்சிராப்பள்ளியிலிருந்து 90 கிலோமீட்டர்களும் அறந்தாங்கியில் வந்து பேருந்து நிலையத்திலிருந்து மேற்கே 1/2 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வீரமாகாளி இந்த திருத்தலம் வந்து இருக்கின்றது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அதிதேவதைகளை வழிபட ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் வந்து இரட்டிப்பாக இந்த ஸ்பீடப் கிடைக்கும். அதனால தான் வந்து அதிதேவதைகள் வந்து அந்த அதர்வண வேதங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நிறைய பேர் கற்றுருந்தாலும் சில பேர் வந்து அதை வந்து தெரிஞ்ச வேதம் படித்தவங்க மட்டும்தே அந்த அதர்வண வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்ய முடியும். 3-4 வேதங்களில் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதங்கள் அதர்வண வேதங்கிறது இந்த அதர்வண தெய்வங்களை பற்றி நிறையா விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கும். ஸோ அதர்வண தெய்வங்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதனுடைய வழிபாடை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னாவே நல்ல ஒரு சொல்ல கொடுக்கும். அதனால தான் வந்து காளியை வைத்து நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக சீக்கிரமாக பெற முடியும். ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணம் கைகூடி உங்களுக்கு தோஷங்கள் விலகணும் அப்படின்னா பிடியுங்கள் அறந்தாங்கி வீரமாகாளி, அறந்தாங்கி சுற்றியுள்ள மக்கள், திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்கள் அறந்தாங்கி வீரமாகாளியை பிடித்து உங்கள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் அம்மனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு 108 எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அங்கிருந்து இருக்கக்கூடிய சூலத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அந்த 3 திரிசூலத்தில் குத்திவிட்டு அன்னையிடமிருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக வாங்கி வைத்து கொள்ளுங்கள். எப்போயுமே அடுத்த தடவை அந்த அம்மனுக்கு அந்த ஒரு 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 ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 9 வாரம் விடாமல் போயிட்டு வாங்க. அதர்வண தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான வழிபாடு தேவைங்கிறதுனால தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும், விடக்கூடாது. போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கிருந்து வாங்கிட்டு வந்து அந்த இடமற்ற மலத்தை அவங்க வச்சுக்கோங்க. திருஷ்டி கோளாறுகள் நீங்கும், பில்லி சூனியங்கள் தடைகள் இருந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கும், மனக்கசப்புகள் நீங்கும், தொழில் பெருகும், எப்பயுமே வந்து லாபம் அதிகரிக்கும், விரயம் தடைபடும். தொடர்ந்து நீங்கள் 9 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வீரமாகாளி எப்பொழுதும் கூட துணையாக இருந்து அனைத்து செல்வ வளத்தையும் அனைத்து ஆரோக்கிய நலத்தையும் செல்வ குழந்தை வளத்தையும் தருவாள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன், குருவே சரணம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், குருவே சரணம்.